ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கேவி ஹாப்பி ஹோம். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் வெள்ளைக்கொண்ட கடலை வச்சு எப்படி ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு கிரேவி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். கொண்டக்கடலை, அதாவது இங்கிலீஷில் சிக் பி அப்படின்னு சொல்லுவோம், இதில் பேக்கட் ஆஃப் நியூட்ரியன்ஸ் இருக்குது. என்னோடய ஒவ்வொரு வீடியோலையுமே நான் தயாரிக்கிற உணவில் இருக்க சத்துக்களை பற்றி சொல்லியிருக்கேன். நம்ம சாப்பிட்ற உணவில் இருக்க சத்துக்களை தெரிஞ்சுட்டு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இப்போது நிறையா பேர் பார்த்திங்கன்னா சப்ளிமெண்ட்ஸ் நிறைய எடுத்துக்குவாங்க, அதாவது ப்ரோட்டீன் கம்மியாக இருக்குது ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்குவாங்க, விட்டமின்ஸ் கம்மியாக இருக்குதுன்னு விட்டமின் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்குவாங்க. நேச்சுரலாகவே நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு உணவுலையுமே நிறைய சத்துக்கள் இருக்குது. அதை தெரிஞ்சுட்டு சாப்பிட்றப்போ கால்சியம் டெஃபிஷியன்சி, அதனால் நமக்கு எலும்புகளில் வந்து வலி வருது, இல்லை அயன் டெஃபிஷியன்சி, அதனால் ரத்த சோகை வருது அப்படிங்கிற பிரச்சனையே வருது. அதனால நம்ம சாப்பிட்ற உணவில் இருக்க சத்துக்களை தெரிஞ்சிட்டு சாப்பிடுவோம். மீட்ல இருந்து எந்த அளவுக்கு புரோட்டீன் கிடைக்குதோ அதே அளவுக்கு இதில் புரோட்டீன் வந்து ரிச்சாக இருக்குது. ஸோ வெஜிடேரியனாக எடுத்துக்கிறவங்க இந்த கொண்டக்கடலையை ரெகுலராக உணவில் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி இப்போ ஃபைபர் சத்து வந்து நார் சத்துன்னு சொல்லுவோம், அது நிறைய இருக்குது. வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இதை ரெகுலராக எடுத்துக்கலாம், ஏன்னா அப்பிடைட்டோட அளவு, அதாவது பசியை தூண்டுற அளவை வந்து கம்மி பண்ணுது. நம்மளோட பிளட் சுகரோட அளவை மெயின்டைன் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்குது. ஸோ இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்க கொண்டக்கடலையை வச்சு ஒரு ஹெல்த்தியான எம்மியான ஒரு ரெசிபி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். கொண்டக்கடலை கிரேவிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நான் ஒரு கப் கொண்டக்கடலையை 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு ஒரு ப்ரெஷர் குக்கரில் 4 விசில் வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், அமுக்குனா இந்த லெவலுக்கு வெந்திருக்கணும். 2 பெரிய வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு, 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இந்த கிரேவிக்கு தேவையான மசாலா அரைக்கிறதுக்கு என்னென்ன பொருள் எடுத்துருக்கோங்கிறத பார்க்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 1 டேபிள்ஸ்பூன் மிளகு, 1 டேபிள்ஸ்பூன் ஜீரகம், 1/2 டேபிள்ஸ்பூன் சோம்பு, 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கசகசா எடுத்திருக்கேன், 4 to 5 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன், 3 வரமிளகாய், 2 கிராம்பு எடுத்திருக்கேன், 1/2 இன்ச் பட்டை எடுத்திருக்கேன், 3 to 4 டேபிள்ஸ்பூன் துருவன தேங்காய் எடுத்திருக்கேன், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் பொடி, அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 பே லீஃபு, கருவேப்பிலை இலை, அதுக்கப்புறம் கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொத்தமல்லி. ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிடலாம். பேனில் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மசாலாக்கு தேவையான பொருளெல்லாம் அதில் சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு கலர் சேஞ்ச் ஆனோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகணும். நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுக்கணும், ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க, லைட்டாக தண்ணி சேர்த்தா போதும். இப்போ நம்ம அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு 1/3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பேலீஃப் சோம்பு சேர்த்துடலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. பாருங்கள், நமக்கு சேர்த்த எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலையை சேர்த்துடலாம். இது கூடயே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாப்பொடி சேர்த்துருக்கேன். எண்ணெயிலேயே நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு இந்த மசாலையை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான உப்பையும் நம்ம சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மசாலா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க கடலை இது கூட சேர்த்துடலாம். கடலையை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 1-10 மினிட்ஸ் நல்லா வேக விடலாம். அப்பப்போ கிளறி விடுங்க, ஏன்னா அடி பிடிச்சிரும் சம்டைம்ஸ். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா திக் ஆயிடுச்சு கிரேவி. ஸோ இந்த சமயத்தில் நான் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிச்சதுன்னா சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியும் சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறம் இதை நம்ம ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். பாருங்கள், பார்க்குறக்கே ரொம்ப எம்மியாக இருக்குது. ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.